நீங்கள் எவ்வளவோ மோட்டிவேஷன் ஸ்டோரியெல்லாம் கேட்டிருக்கலாம், ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற இந்த ஸ்டோரியை கேட்டு முடித்தானே, இப்படி ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருந்திருக்கானா, அதுவும் தன்னோட கனவுகளுக்காக தன்னோட முழு வாழ்க்கையும் ஒருத்தன் அர்ப்பணிச்சிருக்கானா அப்படிலாம் யோசிக்க தோணும். இதை ஃபுல்லாக கேட்டு முடித்தோன்னே நம்மளுக்கு வர தடங்கள்லாம் ஒரு தடங்களா அப்படின்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க. சரி வாங்க இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரோலி டஹாக்ஸ் அப்படிங்கிறவங்க தாங்க. இவங்க வந்து முத முதல்ல 21 ஜனவரி 1910 ஹங்கேரிங்கிற நாட்டில் பிறக்கிறாரு. இவர் பிறக்கும்போது இவர் வந்து சின்ன வயசில் நார்மலாக தான் போயிட்டுருக்கு. வளர வளர இவருக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது. அது என்னென்னா, நம்ம எப்படியாவது துப்பாக்கி இருக்குல்ல அந்த துப்பாக்கி எடுத்து சுற்றணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. இந்த ஆசையை வந்து இவர் வந்து ஆசையாக மட்டும் வைக்கலை, வருஷங்கள் போக போக அதுக்காக வந்து சரி நம்ம என்ன பண்ணலான்னு அப்படின்னு யோசிக்கும் போது, நம்ம இராணுவத்துக்கு போயிட்டோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம துப்பாக்கியெல்லாம் சொல்லலாம், அதனால் வந்து நம்ம இராணுவத்திலே சேர்ந்துடும் அப்படின்னு தன்னோட 20வது வயசில் இராணுவத்தில் போய் சேர்றாரு. 20வது வயசில் இராணுவத்தில் சேர்ந்தது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இராணுவத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இராணுவத்தில் வந்து துப்பாக்கி சுடுறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் 20 வயசுலேயே துப்பாக்கி சுடுறதெல்லாம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவரும் என்ன பண்ணுறாருனா கற்றுக்கிறாரு. அதுக்கங்கிட்ட நாட்கள் போக போக இவர் துப்பாக்கி சுடுறது வந்து பயங்கரமாக சுட ஆரம்பிக்கிறாரு. இவரோட வேலை பார்ப்பாங்கள மற்ற ஆளுங்க, அவங்கெல்லாம் வந்து துப்பாக்கி வச்சு எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர் பொட்டு போட்டுன்னு எல்லா அந்த குறி வச்சுருப்பாங்களே ரவுண்டாக அந்த நடுவில் கரெக்டாக எய்ம் பண்ணி அடிப்பார். அந்த அளவுக்கு துல்லியமாக வந்து இந்த துப்பாக்கி சுடுறதில் ப்ராக்டிஸ் ஆகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இராணுவத்தில் மட்டும் இல்லாமல் ஏதாவது உள்ளூரில் வந்து இது மாதிரி துப்பாக்கி சுடுற போட்டியெலாம் நடந்துச்சு அப்படின்னா அதுலேயும் வந்து இவர் போய் கலந்துக்கிறது. இதேமாரியே வந்து இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து அடுத்த வந்து ஒரு எய்ம் இருக்குது. நம்ம வந்து இராணுவத்தில் இது மாதிரி இருக்கோம்னா நம்ம எப்படியாவது ஒலிம்பிக்கில் எப்படியாவது நம்ம கோல்டு மெடல் அடித்தே ஆகணும், இந்த உலகத்தில் நம்ம தான் துப்பாக்கி சுடுறதில் நம்பர் ஒன்னாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கான முயற்சியை பண்ண ஆரம்பிக்கிறாரு. 1930 வந்து இவர் இராணுவத்தில் சேர்ந்தார். அதுக்கங்கிட்டு வருஷங்கள் போயிட்டே இருக்குது. உள்ளூரில் போட்டியில் சேர்றது, அப்புறம் இராணுவத்தில் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்குது, இதேமாதிரியே தான் போயிட்டுருக்கு. 1936 ஒலிம்பிக் போட்டி வருது. அந்த போட்டியில் எப்படியாவது தான் வந்து கோல்டு மெடல் அடிக்கணும் அப்படின்னு அவர் யோசிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸே வந்து நீ கண்டிப்பாக கோல்டு மெடல் அடிப்படா, ஒன்றை மேலே யாரும் துப்பாக்கியெல்லாம் சுட முடியாது அப்படிலாம் அவங்களும் சொல்கிறாங்க. இவருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் இவருக்கு இருக்குது. வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. 1936 வருது. 1936 யாரும் நினச்ச மாதிரியும் இவர் வந்து ஒலிம்பிக்குள்ளே போகலை. ஏன்னா அப்போ உள்ள அங்கே உள்ள அரசியல், ஏன்னா இராணுவத்தில் உள்ள உயரதிகாரிகள் மட்டும்தான் அப்போ வந்து அங்கே வந்து ஒலிம்பிக்கில் சேர முடியுமா. இவர் வந்து சாதாரண வந்து இராணுவத்தில் ஒரு ஆஃபீஸராக தான் இருக்கார், அதனால் இவர் வந்து சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அப்போ வந்து அவரோட ஒலிம்பிக் கனவு போயிட்டு 1936 இவருக்கு வந்து மொதல் அடி. அதனால் அவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் வீணாக போகலை, அது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு பேரடியாகவே இருந்துச்சு. அது பேரடியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமே வரப்போகிறதெல்லாம் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. அதையும் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு வச்சிங்களேன், உங்கள்கிட்டயே சில பேர் சொல்லியிருந்திருப்பாங்க, திறமை உள்ளவனுக்கெல்லாம் எங்கெங்கே இங்கே வேலை கிடைக்குது, அவன் பணத்தை அடிக்கிறான், ரெக்கமெண்டேஷன்லாம் போகிறான், இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்டயே யாராவது சில பேர் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் இதேமாரியே இவருக்கும் இவருக்கு பயங்கரமான திறமை இருந்துச்சு. ஆனால் உயரதிகாரிகள் மட்டும்தான் அதில் சேர முடியும் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு பதிலாக வேறு பேர் வந்து அந்த டீமில் போயிட்டாங்க. இவர் வந்து 1936 ஒலிம்பிக்கில் கலந்துக்க முடியல. வருஷங்களும் போயிட்டே இருக்குது. 1938 வருது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த உயரதிகாரிகள் தான் ஒலிம்பிக்குள்ளே போகலாம் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருந்ததுன்னு சொன்னோன்னே அதை வந்து தளர்த்திட்டாங்க. இப்போ யார் வேணாலும் ஒலிம்பிக்கில் கலந்துக்கலாம். அதுமாரி இருந்தோன்னா அவருக்கு வந்து இன்னொரு உத்வேகம், கண்டிப்பாக நம்ம 1940 வந்து ஒலிம்பிக்கில் கலந்துக்கலாம், எந்த தடங்களுமே நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு வந்து ஒரு பயங்கரமாக துப்பாக்கி சுடுறதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நம்ம எப்படியாவது 1940 ஒலிம்பிக்கில் வந்து கண்டிப்பாக கோல்டு மெடல் அடிச்சிடலாம், நம்ம தான் இந்த உலகத்திலேயே நம்பர் ஒன் துப்பாக்கி சுடுறதில் இருப்போம் அப்படின்னு அவர் யோசிக்கிட்டு பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதே 1938 இன்னொரு பயங்கரமான பேரிடி நடக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து இராணுவத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த குண்டுருக்கெல்லாம் நம்ம படத்துல எல்லாம் பார்த்துருப்போம்ல, இப்படி அந்த பின்னு எடுத்துகிட்டு தூக்கி வீசுவாங்க வெடிச்சு போடும்ல, அதே குண்டு வந்து அந்த குண்டு வந்து சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. அந்த குண்டு இவர் கையில் எடுக்கும்போது கையிலேயே வெடிச்சுப்படுது. இவர் எந்த கையினால் சுடுறாரோ அதாவது வலது கை அந்த கையிலேயே வெடிக்குது. வெடிக்கும் போது கையில் உள்ள விரல் எல்லாமே காணாமல் போகுது. இவர் வந்து கை இந்த கை வந்து முழுக்கட்டையாக தான் இருக்குது. இதேமாரியே இருக்குது. இவர் வந்து ஆஸ்பத்திரி உடனே தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே போனோன்னு வந்து அவசர அவசரமாக ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் அங்கே ரெஸ்ட் எடுக்கிறாரு. 1 மாதத்துக்கு அப்புறம் வெளில வராரு. அவர் வந்து துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டு இருக்கார்ல, அந்த கையில் வந்து விரலே இல்லை.
அவரால் துப்பாக்கி எடுத்து ஏன் துப்பாக்கி எடுக்கக்கூட முடியாது. இதே மாதிரி வந்து பயங்கரமான பேரிடிவர் விழுந்துட்டு அப்போ வந்து ஆஸ்பத்திரிலேருந்து ஒரு போய் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்க போகும்போது சரி விடுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாலும் அவர் சொல்கிறாரு சே ஒலிம்பிக்கில் என்னால் கோல்டு மெடல் அடிக்க முடியுமா அப்படின்னு அவர் யோசிச்சார். இருந்தாலும் அதுக்கங்கிட்ட நாட்கள் போக போக ஏன் நம்மளுக்கு வந்து ஒரு கை தானே போணுச்சு இன்னொரு கை இருக்குல்ல அப்படின்னு யார்கிட்டையும் வந்து இதுமாதிரி ப்ராக்டிஸ் இருக்கிறதெல்லாம் சொல்லாமல் இவர் வந்து தனியாக என்ன பண்ணுறாருனா இடது கையில் வந்து துப்பாக்கி எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி வந்து சுடா வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது முதல்ல சுடும்போது எங்கெங்கேயோ ஏயும் போது அந்த ரவுண்ட் ரவுண்டாக வச்சுருப்பாங்களா அதுலலாம் கரெக்டாக போகவே இல்லை எங்கெங்கேயோ போகுது. நாட்கள் போக போக பயங்கரமாக ப்ராக்டிஸ் எடுக்கிறாரு. மின்னு எடுத்ததோட பயங்கரமாக ப்ராக்டிஸ் எடுக்கிறாரு. பல்ல மடங்கு ரா பகல் இது மாதிரி பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணி கடைசியாக வந்து இவரால் வந்து அந்த எய்மில் ஓரளவுக்கு சுட முடியுது. இப்படி ஓரளவுக்கு சுட ஆரம்பித்தது சரி நம்ம ஓரளவுக்கு சுட்டுட்டோம் இன்னும் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ரைட் கையில் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம சுட்டோமோ அதை விட அதிகமாகவே இந்த கையில் சுட முடியும் அப்படின்னு நம்பிக்கை வச்சு பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் அதுவும் நடக்குது பயங்கரமாக வந்து லெஃப்ட் ஹேண்டில் சுட்டது வந்து பயங்கரமாக எய்ம் போய் ரைட் ஹேண்டில் எப்படி சுட்டாரோ அதை விட அதிகமாகவே இவருக்கு வந்து கரெக்டாக எய்மில் போய் அடிக்குது. 1939 இந்த சம்பவம் நடந்துச்சு. ஒரு வருஷம் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. 1939 அங்கே வந்து தேசிய லெவலில் வந்து துப்பாக்கி சுடுற போட்டி நடக்குது. அந்த போட்டியில் வந்து ஒரு பேரையும் கொடுத்துக்கிறாரு. அந்த போட்டியில் வந்து கலந்துக்கிறதுக்காக போகிறாரு. அப்படி அங்கே போகும்போது அங்கே வந்து கமெண்ட் பண்ணுறவங்க இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களே அவங்க வந்து சொல்கிறாங்க என்னப்பா ஒத்தகையும் நீங்கள் வந்து அதாவது அவங்களுக்கும் தெரியும் இவர் வந்து நல்லா விளையாடுவார் நல்லா துப்பாக்கி சுடுவார் அப்படின்னு. ஆனால் நீங்கள் என்ன கலந்துக்க போகிறீங்களா எப்படி நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டில் சுட முடியும் அப்படின்னு வந்து அங்கே உள்ளவங்களாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் சில பேர் சிரிக்க கூட செய்கிறாங்க எப்படி நீங்கள் வந்து ஒத்தகையில் சுட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இருந்தாலும் அவர் வந்து எதையுமே கண்டுக்காமல் அவரால் முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு யார் எது சொன்னாலும் அதையெல்லாம் கண்டுக்காமல் அந்த தேசிய லெவலில் நடந்த அந்த துப்பாக்கி சுடலில் கலந்துக்கிட்டு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு சும்மா பட்டு பட்டுன்னு அந்த எய்ம்லேயே கரெக்டாக அடிக்கிறாரு. அடித்தோன்னே அந்த அரங்கமே வந்து ஆச்சரியப்பட்டு விட்டாங்க. என்னது இப்படி வந்து இவர் வந்து லெஃப்ட் ஹேண்டில் சுட்டு அதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து அப்போ வந்து பயங்கரமான ரெக்கார்டு அந்த ஹங்கேரி நாட்டுக்குள்ளே. இப்படி இருந்தோன்னா எல்லாருமே ஆச்சரியப்பட்டு விட்டாங்க. ஒத்த கையில் முன்ன பயங்கரமாக சுட்டவர் கை போய் மறுபடியும் இந்த கையில் ப்ராக்டிஸ் பண்ணி இப்படி வந்து இதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு அவருக்கு வந்து வாழ்த்து சொல்கிறாங்க. அவர் வந்து இது வந்து அவர் கெய்ம் கிடையாது எப்படியாவது ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் அடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவரோட ஒரே ஒரு எய்மாக இருக்குது. அந்த இது அந்த துப்பாக்கியில் வந்து இவர் வந்து பயங்கரமாக சுட்டாலும் அடுத்த கட்டத்துக்கு அவர் போகணும் இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா இன்னமும் வந்து அந்த இவர் துப்பாக்கி சுட்டது மக்கள் வாழ்ச்சினது அதை எல்லாத்தையுமே ஓரமாக கட்டி வச்சுட்டு அதுக்குங்கிட்டு இன்னும் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஏன்னா வந்து அந்த நாட்டுக்குள்ளே வந்து இவருக்கு துப்பாக்கி சுடலுக்கு போட்டியெல்லாம் இருக்கலாம் ஆனால் மற்ற நாடுகளில் இதை விட அதிகமாக துப்பாக்கி சுடுறவங்க இருப்பாங்கள்ல நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்டர்லாம் சுடுறோம் அதனால் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இவருக்கு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாருனா டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார் எப்படியாவது நம்ம வந்து அடுத்த வருஷம் நடக்கிற ஒலிம்பிக்கில் வந்து பயங்கரமாக கலந்துக்கணும் அப்படின்னு. இப்படி இவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த பயங்கரமான பேரிடி உழுவுது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த வருஷம் அவங்களுக்கு வந்து ஒலிம்பிக் இல்லாமல் போயிட்டு ஏன்னா ரெண்டாவது உலகப் போர் ஆரம்பித்த காலகட்டத்தில் அதனால் வந்து அந்த 1940 ஒலிம்பிக் போயிட்டு சரி அந்த ஒலிம்பிக் தானே போணுச்சு இன்னும் 4 வருஷம் இருக்குது அதில் கலந்துக்கலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. 1944 ரெண்டாவது உலகப்போர் காரணமாக அந்த ஒலிம்பிக்கும் காலியாகுது. ரெண்டு ஒலிம்பிக்கும் நடக்கலை. 1936 அரசியல்னால அவரால் கலந்துக்க முடியல. 1940 ஒலிம்பிக்கை கேன்சல் பண்ணிட்டாங்க. 44 ஒலிம்பிக்கை கேன்சல் பண்ணிட்டாங்க. இது மாதிரி கேன்சல் பண்ணோன்னா இவருக்கு வந்து வயசாகிட்டே இருக்குதுல்ல 1910 பிறந்தவரில் இவர் வந்து எப்போவுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா அவரோட வாழ்க்கை பூரா அது பண்ணிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அவரோட லைஃப்பில் வந்து இது மிகப்பெரிய பேரிடி. இதே நம்மளாக இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக துப்பாக்கியதே ஏதாவது சரி அதை விட்டுட்டு நம்ம லைஃப்பை பார்ப்போம் அப்படின்னு போயிருந்திருப்போம். ஆனால் அவர் வந்து சரி பரவாயில்ல நம்ம கண்டிப்பாக துப்பாக்கியில் வந்து பயங்கரமாக சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். அதெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை. என்றைக்கோ ஒரு நாள் ஒலிம்பிக் நடக்கும் அதில் நம்ம சேருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை அவர் மனசுலேருந்து போகவே இல்லை. யார் என்ன சொன்னேன் யார் எவ்வளோ தான் டிமோட்டிவேட் பண்ணிவிட்டான்னு இப்போ 1940 இனிமேல் நடக்க போகுது நீ எங்கே கலந்துக்க போகிற அப்போன்னு யார் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் கண்டுக்காமல் எந்த அளவுக்கு அவரால் ஒத்த கையில் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். அந்த பலன் தான் 1940 ஒலிம்பிக்கில் இவர் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது. இந்த வாட்டி எந்த அரசியலும் இல்லை. 1940 ஒலிம்பிக்கு கேன்சலும் பண்ணல. 1940 ஹங்கேரி சார்பாக இவர் வந்து போய் கலந்துக்க போகிறாரு. அப்படி அங்கே கலந்துக்க போகும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ வந்து இவர் எதிர்கொண்ட ஆள் வந்து பயங்கரமான ஆள். அப்போ வந்து அர்ஜென்டினாவை சேர்ந்த ஆளுங்க. அவர் வந்து பயங்கரமான உலக சாம்பியன் அடிச்சிருக்காரு. பயங்கரமான ஆளாக இருக்கார். அவரை எதிர்த்து வந்து இவர் ஜெயிக்கணும் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. இவர் ஒரு ஒத்தகையினால தானே சொல்கிறாரு.
அதாவது ஒத்த கையில் சொல்கிறாருன்னா இவர் வந்து இந்த கையில் ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த கையில் கண்ணெடுத்து இப்படி தான் சொல்லுவார். இவ்வளோ கஷ்டமான இது விஷயம் இவருக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் வந்து அங்கே வந்து இவர் அந்த ஒலிம்பிக்கில் போகும்போது அந்த அர்ஜென்டினா சேர்ந்த உலக சாம்பியன் இருக்கார்ல, அவர் வந்து இவரை பார்த்து போய் கேட்குறாரு, என்னங்க என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து இந்த ஒத்த கையில் சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன தினமும் அங்கே சொல்லியிருக்காரு, யாராவது நம்ம நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இதேமாரி நான் வந்து இதை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதாவது துப்பாக்கி சுடுறது வந்து நான் எப்படியாவது உலக சாம்பியன் ஆகணும், அதுக்காக நான் வந்து கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்போன்னு வந்து அந்த அர்ஜென்டினா உலக சாம்பியன்ட்ட வந்து சொல்கிறாரு. அவர் வந்து அதை கேட்டுக்கிட்டு இவர் போயிட்டார். இவர் எங்கே சுட போகிறாரு அப்புடின்னா அந்த அர்ஜென்டினா வீரை வந்து நினச்சிக்கிட்டு போனார். ஆனால் வந்து போட்டியும் ஆரம்பிக்க போகுது, போட்டியில் துப்பாக்கி சுடுறதுக்கு வந்து ஆள்லாம் கூப்பிட்றாங்க. அப்படி கூப்பிடும்போது இவர் போய் சுடுறாரு. இப்படி சுடும்போது எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. ஏன்னா இவர் சுட்டது அந்த ஹங்கேரி நாட்டு ரெக்கார்டு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இது வரைக்கும் என்ன ரெக்கார்டு இருந்துச்சோ அந்த ரெக்கார்டு எல்லாத்தையும் தாண்டி இவர் சுட்ட ஒவ்வொரு புல்லட்டும் கரெக்டாக எய்ம் பாயிண்டில் அடிச்சு இது வரைக்கும் இந்த வேர்ல்டு ரெக்கார்டையெல்லாம் தகர்த்தெறிஞ்சிட்டு இவர் வச்சது வந்து நியூ ரெக்கார்டு. அந்த ஒலிம்பிக்கில் இவர் கோல்டு மெடல் அடிக்கிறார் ஒத்த கையில். எல்லாரும் சில பேர்லாம் பார்த்து சிரித்தாங்க, இவர் எங்கே கோல்டு மெடல் என்ன இவரெல்லாம் எங்கே தொட போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் ஒத்த கையில் மற்றவங்க சிரித்ததையெல்லாம் கண்டுக்காமல் அவர் கரெக்டாக சுட்டு புது ரெக்கார்டும் வச்சு அதில் கோல்டு மெடலும் அடித்தார். அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டாங்க, எப்படிப்பா அவர் இப்படி பண்ணார் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த வந்து அந்த அர்ஜென்டினா உலக சாம்பியன் அடித்தாருன்னு சொன்னேன்னா அவர் வந்து இவர்கிட்ட சொல்கிறாரு, அவர் வந்து ரெண்டாவது இடம் வந்தார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து முழுசாகவே கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் நல்லாவே துப்பாக்கி சுடு நினச்சிங்க, நான் என்னமோ நினச்சேன், ஆனால் நீங்கள் சூப்பராக துப்பாக்கி சுடு அடித்து நீங்கள் நம்பரை நடத்தியே பிடிச்சிட்டிங்க, உண்மையிலேயே நீங்கள் இந்தளவுக்கு பண்ணது பெரிய விஷயம் அப்புடின்னு வந்து அவர் வந்து இந்த ரெண்டாவது இடம் படித்தவர் வந்து அந்த அவர்கிட்ட சொல்கிறார். அவர் வந்து அதையெல்லாம் கண்டுக்காமல் என்ன பண்ணுறாருனா மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அடுத்த ஒலிம்பிக் இருக்குல்ல, இவர் அதை உடனே நிறுத்தலை, அதுக்கண்டு வருஷம் வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. 1948 வந்து இந்த ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் அடித்தது, அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டாங்க இப்படி ஒரு ரெக்கார்டும் வச்சார். அதுக்கங்கிட்ட வந்து வருஷங்கள் போயிட்டே இருக்குது. 1952 வந்து ஒரு ஒலிம்பிக் வருது. 1952 ஒலிம்பிக்கில் வந்து யாராலையும் யோசித்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ரெண்டு வாட்டையும் வந்து கோல்டு மெடல் அடிக்க முடியுமா, பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணால் அடிக்கலாம். இவர் அதுக்கங்கிட்ட அவரோட வாழ்க்கையை அர்ப்பணித்து 42வது வயசில் 1952 மறுபடியும் துப்பாக்கி சுடுறதில் கோல்டு மெடல் அடிக்கிறார். 38 வயசில் ஒரு கோல்டு மெடல், 42 வயசில் ஒரு கோல்டு மெடல். மற்ற பேரெல்லாம் யோசிக்கும் போது இந்த வயசில் உன்னால் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போதும் இவர் ரெண்டு வாட்டி கோல்டு மெடல் அடித்தார். அதுக்கங்கிட்டையும் இவர் உடலை வருஷங்கள் போயிட்டுருக்குது. 1956 ஒலிம்பிக்லேயும் இவர் கலந்துக்கிறாரு. ஆனால் அப்போ வந்து இவர் 8வது இடத்தை பிடிக்கிறார். அவர் அப்போ யோசிக்கிறார், இனிமோ வந்து இந்த துப்பாக்கி சுடுறது வந்து நம்மளுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு யோசிக்கிறாரு. இருந்தாலும் அடுத்த வாட்டி வந்து உலக லெவலில் நடக்கிற வந்து சாம்பியன்ஷிப், அது ஒலிம்பிக் கிடையாது, அதில் கலந்துக்கிறாரு, அதில் வெண்கல பதக்கமும் வாங்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா, சரி இனிமேல் வந்து நம்ம ரிட்டைர்மெண்ட் ஆகிடுவோம் அப்படின்னு அவர் வந்து இந்த துப்பாக்கி சுடுறதுலேருந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிறாரு. அது ரிட்டைர்மெண்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் இவர் அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற பேர் இது மாதிரி துப்பாக்கி சுடுறவங்க இருப்பாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க. தன்னோட லைஃப்பில் துப்பாக்கி சுடுறதை எய்மாக வச்சு பல தடங்கல்கள் வந்தாலும் அதை எல்லாமே தாண்டி ரெண்டு கோல்டு மெடல் அடித்து அதுக்கப்புறம் இவர் வந்து மற்றவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்க வந்துட்டார். இவர் வந்து 1976 தன்னோட 65வது வயசில் இறந்து போகிறார். ஆனால் இவரோட வரலாறு இன்னமும் மக்கள் மத்தியில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் ஹங்கேரியிலலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவரோட ஜேர்னியை தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. தன்னோட வாழ்க்கை புறாவே இதுக்காக மட்டும்தான் வாழ்ந்திருக்கார். யோசித்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து முதல்ல துப்பாக்கி சுடணும்னு ஆசைப்பட்டார், அதுக்கப்புறம் இராணுவத்தில் போய் சேராரு. அந்த இராணுவத்தில் வந்து அரசியல்னால வந்து 1936 ஒலிம்பிக் கலந்துக்க முடியாமல் போகுது. அதுக்கப்புறம் 1940 கலந்துக்கலாம்னு நினைக்கும் போது அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்போ வந்து ரெண்டாவது உலக போகிறனால அதையும் கேன்சல் பண்ணுறாங்க. 1944 கேன்சல் பண்ணுறாங்க. அதுக்கங்கிட்டும் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு பாருங்களேன். 1942 தான் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது, அதில் பயங்கரமான ரெக்கார்ட்லாம் வைக்கிறாரு. 1952 கோல்டு மெடல் அடிக்கிறாரு. இது வரைக்கும் அப்போ ரெண்டு வாட்டி தொடர்ச்சியாக வந்து அப்போ வந்து யாரும் கோல்டு மெடல் அடிக்கலை, இவர் தான் அடிச்சிருக்காரு. அப்போ எல்லா ரெக்கார்டையும் வச்சுட்டு அப்போ வந்து ஊனம் மட்டும் தானே, ஏன்னா ஒரு கை வந்து அந்த குண்டில் காலியாயிட்டில், அப்பயும் அவர் வந்து அந்த கோல்டு மெடல் அடிக்கிறார். நான் உங்கள்ட்ட கடைசியாக அவனை கேட்கணும்னு நினச்சேன், உண்மையிலேயே ஒரு விஷயத்தில் நம்ம விருப்பப்பட்டோம் அப்படின்னா அதுக்காக நம்ம கண்டிப்பாக பயங்கரமாக உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனால் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அவர் நிலைமையில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மொதல் ரைட் கை வந்து போனதுக்கப்புறமே நம்ம வந்து என்ன பண்ணியிருந்திருப்போம், சரி இனிமேல் இது வேணாம் நம்ம விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கப்போம் அப்படின்னு போயிருந்திருப்போம். ஆனால் இவர் வந்து அதையே லைஃப்பாக நினச்சதுனால மட்டும்தான் இவர் அந்த கோல்டு மெடல் அடிக்க முடிஞ்சுது.
இப்படிப்பட்ட இந்த ஆளை பற்றி நீங்களே நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு பெஸ்ட்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.